நிறைய சீன்ஸ், நிறைய ஷார்ட்ஸ் இருந்தது. பிகாஸ் அது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, அந்த ஸ்டோரியோட கனெக்ஷன் தான் நெக்ஸ்ட் பார்ட் வரும். பட் அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் மூணு வருஷமா பில்ட் அப் தான் கொடுக்கிறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. டைம்ல வந்து இந்த மாதிரி மீரா மிதுன் அந்த படத்துல இருக்காங்க நியூஸ் வந்து வந்த போது, எவ்ரி மீடியா அண்ட் பிரஸ் ஸ்டார்டட் டு பிக் தட் அப் அண்ட் எவ்ரிபடி வாஸ் ரைட்டிங் அபவுட் இட். சோ இட் வாஸ் ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, அம்பது பேரும் சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற நீங்க சும்மாவே இருங்க, இந்த பையன் மட்டும் இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பைய எடுத்துட்டு போயிருவேன், அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன். அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பவும் அப்பதான் பாத்துக்கிறேன், பரவாயில்லையா? அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும். ஏன் வந்து இவள பத்திய பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு? சோ டைரக்டர் விக்னேஷ் சிவன் எக்ஸ்பிளைனும் பண்ணாரு, இல்ல ஷி இஸ் ஆல்ரெடி அ ஃபேமஸ் சூப்பர் மாடல், சோ எல்லா மீடியாவும் தெரியும், அவங்களை பிக்அப் பண்ணுவாங்க. அண்ட் ஆடியோ லான்ச்சுக்கு என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும், ஐயோ என்ன ஆச்சு, ஸ்டோரி முடிஞ்சாயா பெருசு? ஐயோ, செத்துட்டானயா கிழமை? ஐ வாஸ் டோட்டலி டோட்டலி டிவஸ்டேட்டட், பிகாஸ் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு சீன்ல மட்டும் தான் என்ன காமிச்சிருப்பாங்க, பட் அந்த ரெண்டு சீன்லயும் ஐ காட் ஹியூஜ் தமிழியன் ஃபேன்ஸ். I got a really good name for my சூர்யா would have got very insecure for sure, because acting க்கு ஸ்பெல்லிங் கூட அவருக்கு தெரியாதுன்னு நான் ஓபனா சொல்வேன், ஏன்னா நான் பாத்திருக்கேன். என்ன பண்ண, ஒரு மனுஷன் உட்கார்ந்து கூட தெரியாம குதிச்சு விளையாடுறியா? தெரியும். So maybe Surya got insecure. He made sure that none of my portions were there. ஏன் மாந்திராதீங்க? முதல்ல 11வது படிச்சிருக்கானானு கேளுங்க. 11வது படிச்சிருக்கியா? என்ன சார், 11வது படிக்காம எப்படி? கூட கூட பேசாத, 11வது படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் சார். அப்புறம் பியூசி ஒரு வருஷம். சீன் அங்க வந்ததுக்கு காரணமே விக்னேஷ் சிவன் தான். பிகாஸ் ஸ்டோரி அது ஒன்றும் பண்ண முடியாது, கட் பண்ணா சொல்லி அந்த போனா போதுன்னு அந்த ரெண்டு சீன் வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் சூர்யா கேன் நாட் டினை திஸ், ஹி அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நான் அந்த படத்துல சரி என்ன இது என் புட்டாட்டி ஆசை ஆசையா என் மருமக எனக்காக வச்ச வத்த குழம்பு. ஓ, மெட்ராஸ்ல வச்சு கொரியர்ல கும்போணம் போதா? ஆமா ஆமா, கும்போணத்துல வத்த குழம்பு வச்சா போலீஸ் பிடிச்சிருமா? அங்க என் ஆத்துக்காரி கைப்பக்குவ மாதிரி எவாளுக்குமே இல்லையே. ஏன் கைப்பக்குவத்தை நீ பார்த்தது இல்லையா? நீங்களும் வத்த குழம்பு வைப்பேன? வத்த குழம்பு வைக்க மாட்டேன், ரத்த குழம்பு வைப்பேன். ரத்த குழம்பு?